வல்லரசு நாடுகள் என்றதும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சைனா போன்ற நாடுகள் நினைவுக்கு வருகிறதா? ஆனால் உலகின் வல்லரசு நாடாக மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நாடு உள்ளது, அதுதான் இந்தியா. பொருளாதார முன்னேற்றம், மனித வளம், இராணுவ விரிவாக்கம் காரணமாக இந்தியாவை ஏற்கனவே வல்லரசு நாடு என்றே கருத ஆரம்பித்து விட்டார்கள். உலக அரங்கில் இந்தியா வல்லரசு நாடாக விரைவில் இடம்பெறுவதற்கான காரணங்களை நாம் இங்கே பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சி 1947 பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. அந்த சமயத்தில் இந்தியா உலகின் ஏழை நாடுகளில் ஒன்றாக இருந்தது. 1991 கூட இந்திய பொருளாதாரம் பாரிஸ், லண்டன் போன்ற நகரங்களையும் விட கீழேதான் இருந்தது. ஆனால் இன்றைய இந்திய பொருளாதாரம் இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளை விட பெரியது. 2014 உலக பொருளாதாரத்தில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா இன்று 4.15 டிரில்லியன், அதாவது 415,000 கோடி டாலர்களுடன் 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 10 ஆண்டுகளில் கனடா, ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி முன்னேறி உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 7% ஜிடிபி வளர்ச்சியுடன் அசுர வேகத்தில் வளரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 2027 ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பொருளாதார வல்லரசாக போகிறது. மக்களின் வாங்கும் திறன் பிபிபி ஜிடிபி என்ற கணக்கீட்டில் 14.5 டிரில்லியன் டாலர்களுடன், அதாவது 14,50,000 கோடி டாலர்களுடன் ஏற்கனவே 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மனித வளம், சென்ற ஆண்டு மக்கள் தொகையில் இந்தியா சைனாவை முந்தியது. இன்றைய தினம் உலகிலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கும் நாடு இந்தியாதான். இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 25 வயதிற்கும் கீழே உள்ள துடிப்புமிக்க இளைஞர்கள், 35 வயதிற்குள் உள்ளவர்கள் 65%க்கும் மேல் இருக்கிறார்கள். இந்தியா ஓர் இளமையான தேசம். உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான துறையில் வளர்ச்சி. எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியிலும் உள்கட்டமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வளரும் இந்தியா இதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறது. எனவேதான் இந்தியா இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டாக இந்தியா உள்ளது. உலகில் உள்ள பல மெகா கட்டுமான பணிகளின் தாயகமாக இந்தியா தற்போது உள்ளது. 1.9 டிரில்லியன் டாலர் முதலீட்டில் செயல்பட்டு வரும் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட் எனப்படும் தேசிய உள்கட்டமைப்பு திட்டம் பிரம்மாண்டமானது. 1,90,000 கோடி டாலர் மதிப்புள்ள இந்த திட்டமானது தென்கொரிய நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் விட பெரியது. இதனால் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுடன் மக்களின் வாழ்க்கை தரமும் மேன்மையடையும். இந்த 1.9 டிரில்லியன் டாலர் தொகையானது 2019 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் செலவிடப்படும். இதை தவிர இன்னும் பல மெகா திட்டங்களையும் இந்தியா செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக 140 பில்லியன் டாலர் செலவில் நடந்து வரும் பாரத் மாலா திட்டம் நாடு முழுவதையும் குறுக்கும் நெடுக்குமாக நவீன தரம் வாய்ந்த நெடுஞ்சாலைகளால் இணைப்பதுதான் பாரத் மாலா திட்டம். அடுத்ததாக சாகர் மாலா திட்டம் 130 பில்லியன் டாலர், அதாவது 13,000 கோடி டாலர் செலவில் நிறைவேறி வருகிறது. இந்தியாவின் துறைமுகங்களை சாலை மற்றும் ரயில் தடங்களால் இணைத்து கடல் வணிகம், மாற்று கடல் சார்ந்த பொருளாதாரத்தை இது மேம்படுத்தும். டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடர் எனப்படும் டெல்லி மும்பை தொழிற்சாலைகள் வளாகம் 100 பில்லியன் டாலர், அதாவது 10,000 கோடி டாலர் முதலீட்டில் நிறைவேறி வருகிறது. 1483 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மெகா திட்டம் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியையும் வர்த்தக தலைநகரான மும்பையையும் இணைத்து இந்த வழித்தடத்தில் தொழில் வளத்தை பெருக்க இருக்கிறது. 100 நகரங்களை மேம்படுத்த 10,000 கோடி டாலர் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் உள்ள 100 நகரங்களை நவீனமயமாகும் திட்டம் இது. இது தவிர 100 கோடி டாலர் மதிப்பிலான இன்னும் பல மெகா திட்டங்களையும் இந்தியா நிறைவேற்றி வருகிறது. இராணுவ பலம், அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்தபடியாக
நான்காவது பெரிய இராணுவ பலம் உள்ள நாடு இந்தியா. ஒரு வருடத்தில் 8,200 கோடி டாலர்களை இராணுவத்திற்காக செலவு செய்யும் நான்காவது பெரிய நாடு. 14 லட்சம் இராணுவ வீரர்களையும், 11 லட்சம் ரிசர்வ் படை வீரர்களையும், 25 லட்சம் பாரா மிலிட்டரி படை வீரர்களையும் கொண்டது. எண்ணிக்கையின் அடிப்படையில் 14 லட்சம் இராணுவ வீரர்களுடன் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்தியா அணு ஆயுதம் உள்ள நாடு. உலகின் மிக வலிமையான அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் உள்ளன. இந்தியா தனது இராணுவ பலத்தையும் இராணுவத்தின் தரத்தையும் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. அதிகமான இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நாடு இந்தியா. அத்துடன் நிறைய இராணுவ கருவிகளை தயாரிக்கும் நாடாகவும் இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் இந்தியா இருக்கிறது. உலகின் 145க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா பல வகையான இராணுவ கருவிகளை ஏற்றுமதி செய்கிறது. வேகமெடுக்கும் தொழில் வளர்ச்சி. 100,000,000,000,000 கோடி டாலர்கள் பொருட்செலவில் இந்திய தொழில்துறை நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து லாஜிஸ்டிக் செலவுகள் குறைந்து வருகின்றன. உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்கள் பொருள் உற்பத்திக்கு இந்தியாவை நாடி வர ஆரம்பித்துள்ளன. 2021லேயே இந்தியா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சைனாவுக்கு அடுத்தபடியாக உற்பத்தி துறையில் 2ம் இடத்தை பிடித்தது. குறைந்த ஊதியத்தில் திறன்மிகு பணிபுரியும் தொழிலாளர்கள் நிறைந்த நாடு. அதே சமயத்தில் உலகின் மிகப்பெரிய சந்தையாகவும் இந்தியா இருக்கிறது. இந்திய அரசாங்கம் புதிய தொழில் முனைவோருக்கு கோடிக்கணக்கில் பண உதவி செய்து தொழில் வளர்ச்சியில் அக்கறை காட்டி வருகிறது. இதனால் இந்தியாவில் தொழில் துவங்கவும் வியாபார அமைப்புகளை ஆரம்பிக்கவும் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பங்கு சந்தையாக இந்தியா இருக்கிறது. 90,000 கோடி டாலர் உற்பத்தியுடன் உலகின் தொழில் வளர்ச்சி பெற்ற முதல் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா இப்போது இருக்கிறது. 2030க்குள் 300,000 கோடி டாலர்களுடன் உலகின் 3வது பெரிய தொழில் உற்பத்தி நாடு என்ற இலக்கை இந்தியா எட்ட இருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பம். புதுப்புது அறிவியல் தொழில்நுட்பங்களில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகளை ஈர்ப்பதில் உலக அளவில் இந்தியா 3ம் இடத்தில் இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் வழங்கும் பெரிய நாடாகவும், பெரிய அளவில் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் உற்பத்தி செய்யும் நாடாகவும் இருக்கிறது. உலகிலேயே அதிக அளவில் தொழில் முனைவோர்களை கொண்ட நாடு இந்தியா. 2014ம் ஆண்டில் 400 தொழில் முனைவோர்களை மட்டுமே கொண்டிருந்தது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் 90,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் புதிய தொழில்களை ஆரம்பிக்கின்றனர். உலகிலேயே புதிய தொழில் துவங்குபவர்களுக்கு இந்த அளவு சாதகமான சூழ்நிலை உள்ள நாடு வேறு எதுவுமே இல்லை. உலக அளவில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் 5 விண்வெளி ஆய்வு மையங்களில் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமும் ஒன்று. 2024ம் ஆண்டில் மட்டும் இந்தியா 150 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியது. இவை அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. வானில் உள்ள எந்த ஒரு நாட்டின் செயற்கைக்கோளையும் துல்லியமாக தாக்கி அழித்து அந்த நாட்டின் தகவல் தொடர்பு இயக்கத்தையே முழுமையாக சீர்குலைக்கும் வல்லமை பெற்றது இந்திய விண்வெளி துறை. இத்தகைய தொழில்நுட்பம் இந்தியா உட்பட 4 நாடுகளிடம் மட்டுமே உள்ளது. உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரம், உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பங்கு சந்தை, உலகில் அதிக அளவில் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர்கள், உலகில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட், உலகின் வல்லரசாக உயரும் நிலைக்கு வெகு வேகமாக இந்தியா தன்னை தயார்படுத்தி வருகிறது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?